தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளியான பெண் தாதா அஞ்சலை நேற்றிரவு கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது வீட்டில் தனிப்படை போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அதில் 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். வணக்கம் கோகுல். தனிப்படை போலீசார் அஞ்சலையின் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதில் என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட புளியந்தோப்பை சேர்ந்த பாஜக நிர்வாகி பெண் நிர்வாகி அஞ்சலை வீட்டில் தனிப்படை போலீசார் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த சோதனைக்கு அஞ்சலையை நேரில் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 5 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வங்கி ஆவணங்கள், வங்கி புத்தகங்கள், அதே போல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு உள்ளிட்டவைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அஞ்சலையிடமிருந்து ஒரு பென்டிரைவ் மற்றும் லேப்டாப்பையும் தனிப்படை போலீசார் அவருடைய வீட்டிலிருந்து கைப்பற்றிருக்கார்கள். குறிப்பாக 5 செல்போன்களை அஞ்சலை பயன்படுத்தியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. வங்கி புத்தகங்கள், 2 வங்கி புத்தகங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர் மூலம்தான் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்ய அந்த வங்கி புத்தகங்களை காவல்துறை பறிமுதல் செய்திருக்கார்கள். அது மட்டுமல்லாமல் 5 செல்போன்களை வைத்து அவர் பலரிடம் பேசியிருக்கிறார். அந்த 5 செல்போன் எண்களையும் தற்பொழுது அடுத்த கட்டமாக அதில் இருக்கக்கூடிய மற்ற குறுஞ்செய்திகள், வாட்ஸ்அப் உள்ளிட்டவை எல்லாம் வேறு ஏதாவது நபரிடம் பேசியிருக்காரா, அது ஏதாவது தகவல் உள்ளதா என்ற கோணத்துல அந்த 5 செல்போன் தனிப்படை போலீசார் ஆய்வு செய்யிருக்கார்கள். தொடர்ந்து அஞ்சலையிடம் இந்த கொலை சம்பவம் கொடுத்து பல்வேறு வாக்குமூலங்களை தனிப்படை போலீசார் பெற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய போகிறார்கள் என்ற திட்டம் தெரிந்தே அந்த கொலை கும்பலுக்கு பணம் வழங்கியதாக இவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த கொலை சம்பவமானது முன்கூட்டியே தனக்கு தெரியும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அஞ்சலையுடைய வீட்டில் தொடர்ந்து இந்த சோதனையில் பல ஆவணங்களும் செல்போன் உள்ளிட்ட முக்கியமான எலக்ட்ரானிக் சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அஞ்சலையிடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணைக்கு பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கும் காவல்துறை முடிவு பண்ணியிருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.